கரன்சி சார் காக்கி ட்ரெஸ்ஸோட இருக்கிறத பார்த்து பயப்படாத, நாம தான் அவருக்கு கொஞ்சம் பாக்கி வச்சிருக்கிறோம். கம் ஆன், கிவ் ஹிம் 10 ரூபீஸ், ஐ மீன் 10,000. எங்க 10 விரலுக்குள்ள அடங்குறவங்களுக்கு நாங்க சென்டிமெண்ட்ல கொடுக்கிறது 10,000 தானே. என்ன பாக்குறீங்க? எங்க எண்ணத்துல குறைவு இருக்கலாம், ஆனா எண்ணிக்கையில குறைவே இருக்காது. இட்ஸ் எக்ஸாக்ட்லி 10,000. மேட்ச், இப்ப உன் முகத்துல என்னால் அடிக்க முடிஞ்சது இந்த பணத்தாலதான். கூடிய சீக்கிரம் உன் முகத்துல கரிய பூசி உள்ள தள்ளல. ஐ ஆம் நாட் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர். என்ன கரன்சி, ஐஸ் போடுறியா? அவ என் கைக்கு விலங்கு போடுறதுக்கு முன்னாடி நான் ஐசா நழுவி போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓ, அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை அடையாளம் பார்த்து வச்சுட்டான்னு சொல்றியா? ஃபூல், டோன்ட் வரி, என்னுடைய கஜானா பொட்டியே நீதான், உன்னை கைவிட்டுடுவேனா? நான் எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணி வச்சுட்டு நான் ஓடிடுறேன். பணம் இருக்கிறவன் பாவத்தை செய்வான், பாவத்தை செய்யறவன் பயப்படக்கூடாது. வரக்கூடாத பயம் உனக்கு வந்துடுச்சு, உன் பிளட் குரூப்பே மாறிடுச்சு. நீ என்ன செய்வ? நீ ஆதியிலும் பணக்காரன் இல்ல, ஜாதியிலும் பணக்காரன் இல்ல. ஓகே, உன் கணக்கை நானே செட்டில் பண்றேன், போய் அரேஞ்ச் பண்ணு. தேங்க்யூ வெரி மச். நீ பாசுக்கும் பொப்பாட்டி, அதனாலதான். பொப்பாட்டியா? காசு வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே நான் பொப்பாட்டி தான். அப்படின்னா இப்போ எனக்கு தான் சான்ஸ். அப்ப நான் ரொம்ப லக்கி. வாயால சொன்னா போதுமா? நம்ம முத்தத்தோட சத்தம் முடியறதுக்குள்ள நாம எல்லாத்தையும் காலி பண்ணி ஆகணும். என்ன, கம் ஆன், ஹரியப். கரன்சி, நாம வச்சிருக்கிறதே கணக்குல வராத பணம். என் கூட இருக்கிற உங்களை மட்டும் நான் கணக்கு வச்சுக்கணுமா? அடியே, 1,000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணியே, உன்னோட முத்தம் கார்பரேஷன் லாரியில நிரப்படுற குப்பை மாதிரி என்ன, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். டோன்ட் வரி கரன்சி, உன் கணக்கை செட்டில் பண்ணத்தான் வந்திருக்கிறேன். நான் வெறுங்கையோட யாரையுமே அனுப்பிச்சது கிடையாது. என்னோட ஸ்டார்ஸ் ஆயிருந்தவங்களுக்கு ஐ மஸ்ட் கிவ் ஸ்டார் ரெஸ்பெக்ட். அடி ஆதி, என்னடி இது தர்ம தரிசனம்? நான் தான் இதை அப்படி ஆக்கி போட்டேன். இதுவும் அவங்களதான், அவனோட சேர்ந்து சாப்பிட்டுச்சு, பாக்கிக்கு பத்திரமா கலட்டி போட்டேன். ஒரு கருவி இருக்கா, மனசுல ஒண்ணு இல்லாதது, பயத்துக்கும் ஒண்ணு இல்லைன்னு துண்ணுடுச்சு, அதுக்கு போய் கட்டிட்டீங்க. நீ முதல்ல அத்த கூடு. ஆண்டவன் போட்ட பிச்சைடா குழந்தை, அதையும் பிச்சை எடுக்க விட்டுடாத. என்னடி வாங்கிக்கு வந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிற? இருடி, 5 நம்பர் கடையில போய் வாசனை புடிச்சுக்கிட்டு வந்து என் விளையாட்ட காட்டுற. சரி போடா, இந்த மாதிரி எத்தனை கேஸ் நாங்க பாத்துருப்போம். கறி குழம்பு ஊத்து. அங்க ஒரு கேஸ் இருக்குதே, எப்படி இருக்குமோ, போவோமா? என்னைய நீயே கக்குற, நீ அந்த மாதிரி கேப்ர கேஸா? என்னைய கருக்கல்ல காணாங்கோழி முட்டை போட முணங்குற மாதிரி முழிக்கிறிய? வந்து வயில பர்ஸ் விழுந்துருச்சு போல இருக்கு. அதான் காலியான சினிமா கொட்டாயில கோழி சோடா கூதி வித்த மாதிரி பெருங்கிய வீசிட்டு வரவங்களுக்கு எல்லாம் போட்டிருப்பத்தான நாங்க மாட்டி வச்சிருக்கிறோம்.
காக்கு எடுத்து வைக்காம வெளியில கால் எடுத்து வச்ச ஆம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். அத்தனை உரி விடுவேன். இல்ல நான் இல்ல, அதான் கயிறு மேல ஏறி இவர்தான் மேல ஏறி அடியாத்தா நல்லாவே இருக்குது. ஒரு கடப்பாறை இருந்தா கொண்டு வந்து காதல குத்து. ஏன்னா கூலூசி எல்லாம் பத்தவே பத்தாது. அதான் காதலுக்கு அன்னத்தை தூதுடுவான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்க என்னடா கயிறே விடுறீங்களே. அன்னைக்கு முத்தம் கொடுத்த போகவே நினைச்சேன் சவுண்டே சரியில்லை. ரோட்டு கடையில புரோட்டாவுக்கு மாவடிக்கிற மாதிரி. பாப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாம நேரமா விடுறீங்களா? ஒண்ணும் தெரியாத பாப்பா ஒன்னரை மரத்துக்கு போட்டாலும் கயிட்ட. அடி அம்மாடி, கயிறு எதுக்கு? குழா புட்டு வச்ச மூஞ்சல சுத்துற மாதிரி மூணு மலம் மஞ்சள் கயிறு பத்தாது. அந்த கயிறு ஒன்னு வேஸ்டா போகாது. அதுல ஒரு வார்த்தை உருவாக போகுது. பத்து மாசத்துல மட்டன், சிக்கன், கட்லெட், ஆம்லெட், தயிரோட இருக்குமா? எறா புறா சுறா. ஏய் அப்படியே பச்சை. இதெல்லாம் தீர்ந்து போச்சு. ஆறு பாட்டில் பீர், ஒரு பாட்டில் ரம் கொண்டு வா. எல்லாம் பத்தல என்ன பாக்குற மூஞ்சில கை வைக்க போடா. ஒரு நிமிஷம் இங்க எல்லாம் இருக்க கூடாதியா? அங்க போ. என்ன கலாட்ட சார்? அந்த ஆள் இப்பவே ரொம்ப புல், திரும்பவும் ஃபுல் பாட்டில் ரம்மும் பீரும் கேட்டு கலாட்டா பண்றான். நான் பேசிக்கிறேன், நீ போ. மேனேஜர் நீயுமா உட்காருங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. நம்ம ஹோட்டல்ல கலாட்டா எங்க ஆளை கேட்டா? இதுக்கு மேல எதுவும் கிடையாது. முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க. விளையாட்டு இப்படி அல்பத்தனமா 1500 அடிச்சுக்கிறீங்களா? நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா லட்சம் லட்சமா தர்றேன். லட்சமா என்னங்கடா பேக் மாதிரி பாக்குறீங்க? ஆளை பார்த்தா 5 ரூபாய் கூட புறமாட்டான். இவன் லட்சத்தை பத்தி பேசுறானே நினைக்கிறீங்களா? என் உருவத்தை பார்த்து இட போடாதீங்க. பேக்ரவுண்ட் பெருசு, ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஓகே அட்வான்ஸா ஒரு 5 விட்டு? 5 என்ன 10 புடி. ஆனா என் கூடவே வா. டேய் என்னடா படத்தை கட்டி பயமுறுத்துறான், பயமா இருக்கு. வலுவில் வந்து சீதவே வேண்டாம்னு சொல்ல வேணாம்டா. இதை பாரு, எங்க பாலிஸ் என்னன்னா கையில பணம் கிடைச்சிருச்சுன்னா கடைசி நயா பைசா வரைக்கும் செலவழிச்சாதான் எங்களுக்கு தூக்கம் வரும். வரும் எவ்வளவு நேரம் நாயா கண்ணை கட்டி கூட்டிட்டு போவ? ஏன்டா கண்ண அரிக்குதுடா? அரிக்கிற இடத்த காட்டு, சுரஞ்சு விடுற. இங்க அடே போற இடம் தெரியக்கூடாது அப்படிங்கறதுதான் உங்களை கண்ணை கட்டி கூட்டிட்டு போறேன். ஆமா எங்க கண்ணை மட்டும் தானே கட்டிருக்க, டிரைவர் கண்ணை கட்டலையே. அவருக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது. தமாசு சொன்னப்பா. ஒரு சிகரெட் இருக்கா? கண்ணை கட்டிட்டு சிகரெட் பிடிக்க முடியா? என்னங்கடா அது? தெரியுமா? சொன்னதான
ரொம்ப முக்கியமானது. இத நீங்க திறமையா செஞ்சிட்டா உங்களை எங்கேயோ வைப்ப. நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஓ, போறது இருக்கட்டும். ஐயா, ஏன் அடிக்கிற? முதல்ல வேலையை சொல்லியா. சொல்றது இருக்கட்டும். எல்லாரும் அந்த டிவியை பாருங்க. இதுதான் ஜெனரல் பிரபாகர் வீடு, ஏகப்பட்ட கட்டுக்காவல். இவர்தான் பிரபாகர். கூட இருப்பது அவருக்கு அடுத்தபடியாக உள்ளவர் விஜயகுமார், பிரபாகரின் ஒரே மகள் உமா. உமாவோட நிற்பவள் அவளை பார்த்துக்கிற மிஸ் ராதா. நீங்க பிரபாகரை கொல்லணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் திட்ட அம்பலம். அப்புறம் நீங்க நம்ம பேசாம நம்ம ரூட்லயே போயிடுவோம். அதுவும் கஷ்டம். உங்களை கூட்டிட்டு வந்து விஷயத்தை சொல்லிட்டோம். ரகசியம் தெரிஞ்ச உங்களை வெளியே விட்டுருவோமா? அப்படியே போனால் நீங்க போக மாட்டீங்க, உங்க புணம் தான் போகும். சுமாரியா, எவ்வளவு பெரிய விஷயம் சார். நாங்க தனியா தங்கி திட்டம் போடுறதுக்கு வசதியா ஒரு இடம் தேவை. அப்பதான் மண்டையை பிச்சுக்கலையா? ஓகே, காரியத்தை முடிக்கிற வரைக்கும் முகம் சுளிக்காம நாங்க கேட்கிறப்பெல்லாம் பணமும் வசதியும் செஞ்சு தரணும். சம்மதம் வேற. ராக்கப்பா, டீல் ஓவர். நீ இவங்க கூடவே இரு. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடு. வாங்கடா. என்னங்கடா? மரியாதை. ஓ, மரியாதையா? வாங்கங்க. அப்ப போலாம். வாங்கங்க. பாத்தீங்களா, இதுதான் நீங்க தங்க போற வீடு. பெரிய பங்களா, அரண்மனை மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பங்களாவை எல்லாம் நீங்க ரோட்ல போறப்ப வேடிக்கை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு தங்க போறீங்க. இங்க எல்லா வசதியும் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய கிரிக்கெட் வீரர் பந்து போடுறாரு. டேய், கேட்க வேண்டியத கேளுங்க. திங்கிற ஐட்டத்தை எல்லாம் அப்படியே கொண்டு வந்து தள்ளுறேன். எவரோ இடிச்ச வாயம் குடுக்கறா, வலுத்த வாயம் திங்கலாம்னு மட்டும் மனக்கோட்டை கட்டாதீங்க. அப்படி கட்டினீங்க உங்க கோட்டையெல்லாம் தூள். என்னடா பணத்தாலே மிரட்டுறான், டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டோமா? நான் பாத்துக்கிறேன். ஏய் சாத்தா, அசல் பொறுக்கிங்கற காட்றியா? வா. ஏய், ஏய், எங்க திறமைய பார்த்தானே குடிக்கறா, ஏன் பொறுமைய சோதிக்கற? ஏன் என்ன? ஏய், தீனிங்கடா. திங்கற அப்புறம் திட்டா 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 ரெடி. அப்ப திட்டு. டேய் பொண்ணே, அது ஒண்ணு பெருசா இல்ல. ஒரு 10 15 ஐட்டம் அசைவம், அவனுக்கு ஒரு ஆஃப். போடா. எனக்கு வேணாம். அண்ணா கோச்சுக்கறாரு. போடா போட்டு ஒரு ஃபுல் ஜானி வாக்கர். 24 மணி நேரத்துல திட்ட ரெடி. அப்புறம் ஜெனரல் தண்ணி சுடுவது என்ன, சரஞ்சரமா இப்ப ஆய்வது என்ன? போண்டாவா குட்டிச்சாத்தா, ஏண்டா தண்ணி ஊத்துற? இது என்ன பங்களாவா இல்ல பண்டார சன்னதி மடமா? பட்ட பகல்ல தூங்குறீங்களா பரதேசி பசங்களா? நான் போறேன். ஏன்பா போற? மரியாதை மரியாதை. சரிங்க சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? எங்க ரெண்டு பேருக்கும் சூடா ரெண்டு சிங்கிள் டீ கொண்டு. உள்ள சூடா தோசைக்கல் இருக்கு, எடுத்துட்டு வந்து மூஞ்சில வச்சு அமைக்க போடுவேன். இப்ப என்ன வேலை செஞ்சிருக்கேன் டீ கேக்குறேன்? திட்டம் ஜெனரல், வேணுமா வேண்டாமா? திட்டமா நான் தீட்டுறீங்க? திட்டம் எல்லாம் கொட்ட அடிக்கிறீங்க. என் தலை எடுத்து கொண்டு வர்றேன். வேண்டா வாய். சாப்பிடுங்க. தில்லுங்க தில்லுங்க. யாரியா நீ? என் பேர் எப்படி ராகப்பான்னு கூப்பிடுற? நெத்தி அடிச்ச மாதிரி தெலுங்கு பட வில்லன் மாதிரி இருக்கு. உனக்கு யாரியா வேணும்? மருமவன் ராஜாவே, மாமா சோமு கூப்பிடுறன்னு சொல்லு. ஓ மாமா, நீங்களா? என்ன மாமா இது? ஆண்டிங்க கல்யாணத்துல அனாதைக்கு பூந்த மாதிரி தாடியோட பூந்துட்டீங்க. குட்டி வச்சுமா? பாபா பா 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 பா, நான் உங்க அப்பா மாதிரி. எனக்கு ஒரே மக, அவளுக்கு ஒரே புருஷன். 5 வருஷமா குழந்தை இல்ல. ஏறாத டாக்டர் வீடு இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, சுத்தாத மரம் இல்ல. எல்லாண்டாரமாக இடவழி இல்லன்னு பாக்குறோம். அதனாலதான் ஒன்னைங்க கூட்டியாண்டு அப்பா எடுத்துக்காத. வேற இடத்துல பாத்துருக்கோம். மாமா கூப்பிட்டீங்களாமே, வேலைக்கார சொன்னா. யாரும் பேசக்கூடாது. நீங்க தொட்டுக்குங்க. இதான் என் மவன்,
அழகா இருக்க பாக்குறீங்களா? அவங்க அம்மா ஜாட, இது என் மருமாவன் ராஜா. அப்ப நானு நீ தனியா வரட்டணும். பாவம், உங்களுக்கு குழந்தை இல்ல, வாரிசு இல்லாம ஏங்குறீங்க. இதுங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, ஆதரி காலி இல்லாம அன்புக்காக ஏங்குதுங்க. அதாமா கடவுளோட திருவிளையாடல். இந்த குழந்தைங்க இல்ல, ஏதாவது ஒரே ஒரு குழந்தைய நாங்க தத்தெடுத்துக்கலாமா? உங்களை மாதிரி பிள்ளை இல்லாதவங்க ஒவ்வொருத்தரும் இப்படி நினைச்சா நம்ம நாட்டுல அனாத குழந்தைங்களே இருக்காது. என்ன தத்துவம், என்ன தத்துவம் மேடம்? நாங்க இந்த குழந்தையே தத்தெடுத்துக்கிறோம். இவ பேர் ரமா, ரொம்ப நல்ல பொண்ணு. சார், நீங்க விடுதிக்கு வந்து முறப்படி எழுதி கொடுத்து கூட்டிட்டு போங்க. எங்களுக்கு வேலைக்காரன் அவ்வளவு நம்பிக்கை. ஒரு வார்த்தையை வச்சே கொள்றானே. கொடு பணம். பணம் மாப்பிள்ள நாளைக்கு மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் உங்க வீட்டுக்கு, உங்க விடுதிக்கு அழைச்சு வைக்கிறீங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வரீங்களா? அப்ப நீங்க போயிட்டு வர்றீங்களா? நான் போயிட்டு வர்றேன் அன்பு சகோதரர்களே. ஜெனரலோட குழந்தை உங்ககிட்ட எப்படி? அது ஜெனரலோட குழந்தை இல்ல, ஒரே உரு ஒற்றுமை இருக்கிற ஒரு அநாத குழந்தை. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறீங்க? ஜெனரலோட குழந்தைய கடத்திட்டு இந்த குழந்தைய அங்க மாத்த போறோம். அந்த குழந்தைய வச்சுதான் ஜெனரல க்ளோஸ் பண்ண போறோம். அப்போ நீங்க க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. அட்வான்ஸ் எதுக்குடா வாங்குனீங்க? நான் குழந்தைக்கே கொடுத்துருப்பேன். ஏய், அந்த இடத்தை யாருமே நெருங்க முடியாது. எங்களால நெருங்க முடியாதது நெருப்பு ஒண்ணுதான். நெருப்ப கூட அணைச்சிடலாம், ஆனா அந்த குழந்தைக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருக்காளே ராதா, அவளை நீங்க அணைக்கவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது. முடியும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தரேன். ராதாவுக்கு வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவு. அந்த ஒரு நாள் அவ ஜெனரலோட குழந்தையை விட்டுட்டு தன்னுடைய கிராமத்துக்கு போவா. இது ஒண்ணு போதாது. இதுதான் ரொட்டி. இது எப்படிமா சாப்பிடணும்? இந்த ஜாம் எப்படி எடுத்து அடி தடவி அப்புறமா சாப்பிடணும். புரியுதா? சாப்பிட முட்டை அப்படி சாப்பிடக்கூடாது. ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட. சாப்பிட. முட்டை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? வார். இப்படித்தான் சாப்பிடணும். ரொட்டிய இப்படிதான் சாப்பிடணும். கம்மாங்காட்டி கம்மங்காட்டி கொடுப்போம். உனக்கு என்ன ஆச்சுங்க அங்கிள்? ஏபிசிடிக்கு அப்புறம் என்ன? உனக்கும் தெரியாதா? என்கிட்ட கத்துக்க இங்கிலீஷ். கோ கம் டு சைட். பத்தியா எவ்வளவு பெரிய பேனா, இங்க உட்கார்ந்துட்டே இந்தியா பூரா எழுதுவேன். ஏபிசிடி கொப்பந்தாடி, நீ வந்தா வாடி, வராட்டி போடி, நான் குடிக்கிறது சையது பீடி, உள்ள இருக்கிறது ஊருகா ஜாடி, அத நீ போய் மூடி. யாருடி இது? இங்க பாருங்க, நீங்க எல்லா விஷயத்திலயும் தலையிடுங்க, ஆனா இந்த படிப்பு விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க. ஏன் எதுக்கு? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் ப்ளீஸ். கெட் அவுட். தேங்க் யூ. பாரு ரெண்டு சோத்து முண்டங்க போங்கடா. உங்களை அம்மானு கூப்பிடட்டா? ஓ, நீ ஆத்தான்னு கூட கூப்பிடலாம். பாசத்தை புளிர சென்டிமெண்ட் இங்க டச் பண்ணிட்ட, எங்கயோ போயிட்ட. இந்த ரெண்டு அங்கிளும் தான் உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியா அங்கிள், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உமா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. வா. இப்ப என்னடா பண்றது?
தர்ம சங்கடமான நிலைமையா போச்சே. புள்ள பூச்சி எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு அரிக்குதுன்னா எப்படி? அனுபவிச்சுதான் ஆகணும். பின்னாடி உமா என்ன அவ அம்மாவா பாக்குற? இவ்வளவு அழகான பொண்ணுக்கு இப்படி ஒரு பரிதாபமான முடிவா? முடிவு அவளுக்கா இல்ல நமக்கான முடிவாகிற நேரம் நெருங்கிருச்சு. என்ன சொல்றீங்க நளினி? உண்மையை சொல்றேன் பதறா மக்கள், அந்த பொண்ணுக்கு கேன்சரும் இல்ல ஒண்ணும் இல்ல. நானும் சோமனும் ஊரை ஏமாத்திக்கிட்டு ஜாலியா சுத்தி காலத்தை கழிச்சோம். பெரியாத்தனமா இந்த படுவாவி குட்டிச்சாத்தா ராக்கப்பட பார்த்தோம். நாங்க மாட்டிக்கிட்டோம். சும்மா வாட மாட்டினீங்க, மூட்டை மூட்டையா பணம்டா ஜென்ரல கொள்றேன்னு என்ன தானடா கொண்டீங்க? ஆட்டில இருந்து மாட்டு வரைக்கும் தின்னீங்களேடா. உங்களுக்கு சப்ளை பண்ணி பண்ணியே என் உடம்பு ஓடா தேஞ்சு போச்சு. ஜென்ரல கொள்றதுக்காகத்தான் ரமாவை உமாவா மாத்தினீங்க. அப்பவே முடியாதுன்னு பாஸ் கிட்ட சொல்ல வேண்டியதுடா. கம்மு நாட்டி பசுங்களா? யார் உங்க பாஸ்? பெரிய தேசிய தலைவர், உலகம் பூரா தெரியறதுக்கு. இவங்க என்னடா பாஸ்ன்னு சொல்றாங்க, நம்ம கிட்ட என்னடா எக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆளைய பாத்துருக்கோம், நிழல தானே பாத்துருக்கோம். குரலத்தான் கேட்டான், குழந்தைய கேக்குறான். குடுத்தா கொண்டுடுவாங்களே? கொடுக்கலண்ணா, நம்மள கொண்டுடுவாங்களே. இப்ப எதுவும் பேச வேண்டாம். உமா என்ன அவ அம்மா மாதிரி பாக்குற, உங்களையும் ரொம்ப நல்லவங்க நம்பிக்கிட்டு இருக்கா. அவ ராத்திரி தூங்கும் போது கூட்டிட்டு போயிடுங்க. அது வரைக்கும் அவ என்கிட்டயே இருக்கட்டும். பாவம். டேய் பெருந்தீரி பசங்களா, இருட்டும் வரை காத்துரு. நளினி, நளினி, இப்படி எல்லாம் கூப்பிட்டா கதவு திறக்காது. என்னடா சத்தத்தையே காணா, கதை ஓடுறா. ராஜா இங்க வந்து பாரு. எனக்கு இப்பவே குழந்தை வேணும். இவ்வளவு அர்ஜென்டா கேட்டா பெத்தா தர முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உடனடியா எங்களுக்கு குழந்தை வேணும். தேடித்தாயா தர முடியும்? அப்படின்னா வாய மூடுங்கன்னு அர்த்தம். ஒருத்தன் குழந்தைய தேடட்டும், அது வரைக்கும் இன்னொருத்த இங்கேயே இருக்கட்டும். குழந்தை கிடைக்க லேட் ஆகிற ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கிறவனோட உடம்புல இருந்து கை, காலு, காது, மூக்கு ஒவ்வொன்னா துண்டிக்கப்படும். அதை அப்படியே எடுத்துட்டு போய் கறிக்கடையில வச்சு வித்து விடுவோம். கேட்டுட்டீங்களாடா? ஒன் திங், குழந்தை ஜெனரல் கையில கிடைக்காத எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இதை பத்தி ஏற்கனவே வெளிநாட்டு ஏஜென்ட்க்கு தகவல் கொடுத்துட்டேன். சொல்லு, நான் இருக்கிறேன். நீ போ. ஏ ராஜா, நான் அப்பவே சொன்னேன் ரொம்ப விலைக்கு வாங்காதரான்னு. இப்ப இங்க சரியா மாட்டிக்கிட்டோம். பரவாயில்ல, நீ போடா. சோமு, டேய் ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. குழந்தை எங்க இருந்தாலும் நீ தேடி கண்டுபிடிச்சிருவேன்னு. போடா கொடுப்போ. உனக்கு என்ன ஆச்சுங்க அங்கிள்? ஏபிசி இதுக்கு அப்புறம் என்ன? உனக்கும் தெரியாதா? என்கிட்ட கத்துக்க இங்கிலீஷ். கோ, கம் டு சைடு. பத்தியா எவ்வளவு பெரிய பேனா, இங்க உட்கார்ந்துட்டே இந்தியா பூரா எழுதுவேன். ஏபிசிடி, ஒப்பந்தாடி, நீ வந்தா வாடி, வராட்டி போடி, நான் குடிக்கிறது செய்யது பீடி, உள்ள இருக்கிறது ஊருகா ஜாடி, அத நீ போய் மூடி. ஷட் அப். யாருடி இங்க பாருங்க, நீங்க எல்லா விஷயத்திலயும் தலையிடுங்க, ஆனா இந்த படிப்பு விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க. ஏன் எதுக்கு? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், ப்ளீஸ் கெட் அவுட். தேங்க் யூ. பாரு என்ன சோத்து முண்டங்க, போங்கடா. ராகப்பா, ராகப்பா. என்னப்பா என்னப்பா? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். ஜெனரல் ஹார்ட் அட்டாக்ல செத்து போட்டாரா? அவன அப்படி சாக விட மாட்டேன். நாம சாகடிக்க போறோம். நான் இல்ல, நீங்க சாகடிக்க போறீங்க. நான் ஒரு புதுவழி கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன? ஜெனரல் வீட்டுக்கு பின்னால செவரேறி குதிக்கலாங்கறியா? இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். நான் ஒரு மந்திரவாதிய பார்த்தேன், மகா சக்தி படைச்சவர், மாயாஜால தந்திரவத்தைகள் தெரிஞ்சவர். ஓஹோ, இதுக்கு தான் மாச கணக்குல உட்கார்ந்து தின்னீங்களா? இந்த மந்திரா தந்திரா சுதந்திரா இதெல்லாம் எங்க மாமியாருக்கே தெரியும். என் கூட வா, ரூபாய்க்கு 10 மந்திரவாதிய காட்டுறேன். இத பாரு, என் கூட வா, அந்த மந்திரவாதிய பாரு, சக்தி என்னன்னு தெரியும். ஜெனரலை தன்வசியப்படுத்தி நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். ஜெனரல் முன்னாடி வந்து நிக்க மாட்டாரு, நாம மந்திரவாதி முன்னாடி போய் நிக்க போறோம்.
கையில ஒரு மண்டை ஓட்ட எடுத்து குடுக்க போறாரு. தெரு தெருவா வயத்தின் எல்லை கோட்டுக்க கொண்டு வந்துட்டியா? இதுக்கப்புறம் ஊரே கிடையாதா? எங்க நீ சொன்ன மந்திரவாதி? ராக்கப்பா கொஞ்சம் பொறப்பா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நேத்து பார்த்த இடம் இதுதானா? அது உனக்கே ஞாபகம் இல்லையா? ஏற்கனவே தண்ணி அடிச்சு வந்த இடம் பாத்தியா? ஓ எசுக்கு பசங்க இடத்துல மாட்டி விட்டாதே என்ன? ஏய் ராக்கப்பா, மந்திரவாதி மந்திரவாதி பொந்துல இருப்பான் பாரு. மந்திரவாதி 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 உங்ககிட்ட உண்மையை வரவழைக்கிற வழி எனக்கு தெரியும். என்ன விட்டுருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். என்ன விட்டுருங்க, நான் உண்மையை சொல்றேன். என்ன விட்டுருங்க, நான் உண்மையை சொல்றேன். என்ன விட்டுருங்க, உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்றேன். கம் ஆன் கம் ஆன் டெல் மீ கம் ஆன் டெல் மீ டேமிட். மயக்கம் ஆயிட்டான். ஆபீசர்ஸ் கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுத்து அப்புறமா விசாரிக்கலாம். கம் ஆன். மயக்கம் ஆயிட்டான்னு தனியா விட்டுட்டு போனது தவறா போச்சு.